அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். அவரே என் ரட்சிப்பு. மாயக்காரன் அவர் சந்நிதியில் சேரான். மரணத்தை விட நம்பிக்கை வல்லமையுடையது. நம்ம எல்லாரும் மரணத்தை தான் ரொம்ப வல்லமையானதுன்னு நினைக்கிறோம். மரணம் அதோடு முடிஞ்சதுன்னு நினைக்கிறோம். ஆனால் நம்பிக்கையுள்ள ஒரு மனுஷன் மரித்தாலும் அவன் பிழைப்பான். நம்பிக்கையுள்ள ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை சிதைக்கப்பட்டாலும் திரும்ப துள்ளிருக்கும். அல்லேலூயா. நம்பிக்கையுள்ள ஒரு மனுஷனுடைய குடும்பத்தை ஆண்டவர் கைவிட மாட்டார். நம்பிக்கையுள்ள ஒரு மனுஷனுடைய வேலையில், அவனுடைய ஊழியத்தில், அவனுடைய குடும்பத்தில், அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் உன்னை கைவிடவே மாட்டார். நம்பிக்கையாயிரு. மனசை பார்த்து பேசுங்க. கர்த்தரை நம்பு. நீ தாவீதை போல கர்த்தரை நம்பு. எசேக்கியா போல கர்த்தரை நம்பு. அந்த பவுலை போல கர்த்தரை நம்பு. யோபுவை போல கர்த்தரை நம்பு. நம்மை நாமளே பேசணும், நம்மோடு பேசணும். மற்றவங்க என்றைக்கும் பாஸ்டர் வந்து உங்களோடு பேசிகிட்டு இருக்க முடியாது. நமக்கு நாமளே நம்பிக்கை தரணும். உன்னால் முடியும். கர்த்தரும் கூட இருக்கிறார். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நம்ம குடும்பம் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வருஷம் ஒரு நம்பிக்கையின் வருஷம். உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற வருஷம் இந்த 2022. என்ன? கர்த்தர் நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். நம்புங்க. கர்த்தர் என் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை வாழ வைப்பார், உங்களை வாழ வைப்பார் என்று தயவாய் நம்புங்க. கர்த்தர் அதை செய்வார்.